சூரியகுமார் 000 இது என்னோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 3 நம்பர் மாதிரி இருக்கு. ரொம்ப 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 டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். 270 வந்து எந்த இந்தியன் டீம் அடிக்க முடியாதுன்னு ஒரு இதுவே கிடையாது. டோட்டலா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ரன்னால தோப்பாங்கன்னு தெரியல. சவுண்டே வரல பாருங்க. பப்ளிக் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க. கோப்பே இல்ல சார், இப்ப 5 ஓவர்ல 50 ரன் எப்படி அடிப்பாங்க? 3 பேரை வச்சுன்னு வந்தோடனே குல்தீப் ரிவர்ஸி பாடுறாரு. டோட்டலி டிசப்பாயிண்டிங். 3000 4000 5000 கொடுத்து டிக்கெட் வாங்கி அப்சல்யூட் வேஸ்ட். வேர்ல்டு கப்ல ஆச்சு நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். இதுல சவுண்ட் வருது அவுட்டா ரன்னான்னு தெரியல. ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஒன்றும் பெருசால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் ஹாஃப் மொத்தமாக ஒதுச்சு ப்ரோ. எப்படி படம் பார்க்குற மாதிரி தான் கை ஆடினா ப்ரோ. மூணு ஃபர்ஸ்ட் பால் கை ஆடினா ஒரு 30 ரன் அடிச்சிருந்தா இந்தியா வினா வாய்ப்பு. கையால தான் மேட்சே போச்சு. ராகுல் இந்தியன் டீம் எடுத்து தூக்கிட்டா நல்லா இருக்கும். வேற யாருக்கா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கல. ராகுல் தூக்கி ஸ்மித் வந்து செம்ம கேப்டன்சி ஸ்மித் குறையே சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா செம்ம ஃபீல்டிங்கும் ஓகே எல்லாமே. பேட்டிங் நல்லா பண்ணாங்க ப்ரோ. பவுலிங் நம்மள குறை சொல்ல முடியாது. பேட்டிங் சொதப்பிட்டோம். 11 ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்த 50,000 பேர் இது பண்ணிட்டானுங்க. சோகமாகிட்டானுங்க இந்த 11 பேர்.